ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட சாக்லேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள என்றாக முன்னாடி நீங்கள் இன்னும் பிளாக் ஐஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அப்டேட் உடனே வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நம்ம எல்லாருமே சாக்லேட் சாப்பிடுவோம். நம்ம சாப்பிட்ற சாக்லேட் வந்து ஹெல்த்துக்கு டேஞ்சரஸ் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்து பேன் பண்ணப்பட்ட ஒரு 7 சாக்லேட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்பர் 1, நெஸ்லே மேஜிக் பால். 1990ல் ஃபஸ்ட்டு நெஸ்லே கம்பெனி இந்த மேஜிக் பால் அப்படின்ற பேரில் ஒரு சாக்லேட் வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த சாக்லேட் பார்க்க எப்படி இருக்குன்னா, வெளியே பிளாஸ்டிக் பால், அதுக்குள்ளே வந்து ஒன் சைட் சாக்லேட்டும் ஒன் சைட் டாய்ஸும் வச்சு விற்றாங்க. இதில் வந்து இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவே சேல் பண்ணிகிட்டு இருக்கும் போது இந்த டாய்ஸை வாங்குறதுக்காகவே நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து அந்த சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 1993ல் வந்து இந்த சாக்லேட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்டிக் பாலில் சாக்லேட் வரனால பிளாஸ்டிக்கில் இருக்கிற சாக்லேட்டை சாப்பிட்டா குழந்தைகளுக்கு நிறையவே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லி இந்த சாக்லேட்டை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நெஸ்லே கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, பிளாஸ்டிக்கு பதிலாக சாக்லேட் பால், அதுக்குள்ளே டாய்ஸ் வச்சு விற்க ஆரம்பித்தாங்க. அந்த சாக்லேட் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் ஆனிச்சு. இப்போ வரைக்கும் அவங்க சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்பர் 2, டாக்ஸிக் பேஸ்ட். இந்த சாக்லேட் உருவாக்கப்பட்டது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் தான். இந்த சாக்லேட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பயங்கரமான புளிப்பாகவே இருக்கும். ஆனால் இது பாகிஸ்தான் மத்தியில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக வித்துட்டு இருந்த ஒரு சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம். 2011ல் இந்த சாக்லேட்டில் அதிகமான லீடு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி இந்த சாக்லேட்டை பேன் பண்ணிட்டாங்க. இந்த சாக்லேட் சாப்பிட்றதுனால நமக்கு நிறையவே பிரெயின் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ற காரணத்துக்காகவும் இந்த சாக்லேட்டை பேன் பண்ணிட்டாங்க. நம்பர் 3, ஹவ் ஃப்ளாக்ஸ். இந்த சாக்லேட் கண்டுபிடிக்கப்பட்டது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் தான். இந்த சாக்லேட் சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னா, இனிப்பு ப்ளஸ் புனிப்பு ரெண்டும் கலந்து ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். 1998ல் யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சாக்லேட்டில் தடை செய்யப்பட்ட ஆசிட் ரெட் 18 அப்படின்ற ஃபுட் கலரை வந்து இவங்க சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாக்லேட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் யூரோப், ஏசியா, ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி எல்லா நாடுகள்லையும் இந்த சாக்லேட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் சைனாவில் இன்ன வரையும் இந்த சாக்லேட் வித்துட்டு தான் இருக்காங்க. நம்பர் 4, லாலிபைப். இந்த சாக்லேட் கண்டுபிடிச்சது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் தான். இந்த சாக்லேட் யாருக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகளுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த சாக்லேட்டை அமெரிக்காவிலேயே அவங்க பேன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாக்லேட் பார்க்குறதுக்கு சிகரெட் பைப் மாதிரியே இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையிலேயே சிகரெட் பிடிக்கிறவங்களும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் டேஸ்ட்டுக்காக இந்த சாக்லேட்டை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதை பார்த்து சின்ன பசங்களும் கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த சாக்லேட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. நம்பர் 5, ஹரிபோ சுகர் ஃப்ரீ கம்மி பியர்ஸ். இந்த சாக்லேட் 2014ல் வந்து யூஎஸ் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் வந்து இந்த சாக்லேட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாக்லேட்டில் வந்து ஹைட்ரோ சிரப் அதுக்கப்புறம் சுகர் ஆல்கஹால் ரெண்டும் சேர்க்கறதுனால இந்த சாக்லேட்டை பேன் பண்ணிட்டதாகவும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த சாக்லேட் சாப்பிட்றதுனால நமக்கு டிஸ்னேஷன் ப்ராப்ளம், டைஜஷன் ப்ராப்ளம், டயேரியா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 6, சிகரெட் சாக்லேட். இந்த சாக்லேட் வந்து எப்போ தயாரித்தாங்கன்னா, 1990ல் தான் தயாரித்தாங்க. இதில் ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த சாக்லேட் பார்க்குறதுக்கு சிகரெட் மாதிரியே இருக்கிறதுனால இந்த சாக்லேட் வந்து பசங்க வந்து சாப்பிட்டா சின்ன வயசுலேயே சிகரெட் பிடிக்க கற்றுக்குருவாங்க அப்படின்ற காரணத்துக்காக இந்த சாக்லேட்டை வந்து பேன் பண்ணிட்டாங்க. நம்பர் 7, ஒயிட் ராபிட். இந்த சாக்லேட் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் தான். இது ஃபேமஸ், சைனாவில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு சாக்லேட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிங்கப்பூரில் உள்ள அக்ரி அண்ட் ஃபுட் வெட்டினரி அத்தாரிட்டி என்ன பண்ணாங்கன்னா, இந்த சாக்லேட்டை வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சாக்லேட்டை பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லண்டன் ஃபுட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இதில் வந்து இவங்க அதிகமான மிலமைன் சேர்க்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சாக்லேட்டை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. 20 வருஷத்தில் மொத்தம் 52 குழந்தைகள் இறந்து போகிறதாகவும் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, மிலமைன் சேர்க்காம இதை அவங்க சாக்லேட் உருவாக்கி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வித்துட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.